வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, யாப்பு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே நம்மளுடைய பள்ளி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, இந்த அழகிட்டு வாய்ப்பாடு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாடு பார்த்துருப்போம். திருக்குறள் கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி சீர் பிரித்து பார்க்கணும், நம்ம நேர் நேர் தேமா நிற நேர் புளியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம பள்ளி வாழ்க்கையில் உட்காந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு மொட்டை மனப்பாடம் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் மொட்டை மனப்பாடமாக பார்க்க போகிறதில்ல நம்ம. ஏன் அதுக்கு நேர் நேர் தேமாக்கு ஏன் நேர் நேர் வருது, புளிமாக்கு ஏன் நிறை நேர் வருது, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஏன் அப்படி வருது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இன்றைக்கி புரிதலோடு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வந்து எல்லாருமே ஒரு அரசு தேர்வுக்கு ஃபஸ்ட் முதல்ல தயாராகிறோம். புரிதல் இல்லாமல் நம்ம படித்தோம்னா, நம்ம வந்து அந்த தேர்வோட போயிட்டு கண்டிப்பாக வந்து புரிதல் இல்லாத ஒன்று கண்டிப்பாக நம்மளை வந்து என்ன பண்ணால் மறக்க வச்சிடும். ஸோ எதையுமே வந்து நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு படித்தோம்னா, நம்ம என்றைக்குமே என்ன பண்ணலாம், அதை திரும்ப படிக்கணும் கூட தேவையில்லை. அது புரிதல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எங்கே போனாலும் நம்மளுக்கு கை கொடுக்கும். புரிதல் இல்லாமல் ஒன்று படிச்சுட்டு போனோம்னா அது கண்டிப்பாக நம்மளை கைவிட்டுரும். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து யாப்பு பார்க்க போகிறோம். யாப்பில் அழகிட்டு வாய்ப்பாடு. நம்ம யாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இந்த ஆறு இது ரொம்ப முக்கியம். இந்த அழகிட்டு வாய்ப்பாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரியும், ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா நான் எல்லோ மார்க் பண்ணியிருப்பேன். எழுத்து, அசை, சீர், தலை, இதை மட்டும் நான் வந்து நம்மளுக்கு எல்லோ மார்க் பண்ணியிருக்கேன். இதன்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து இப்போ அடி தொடங்கிறது ஒரு தனியாக பார்ப்போம். இந்த அழகிட்டு வாய்ப்பாடை பொறுத்த வரைக்கும் எழுத்து, அசை, சீர், தலை ரொம்ப முக்கியம். முக்கியமாக தலை தட்டாமல் வந்தால் தான் ஒரு வெண்பா வந்து எழுதப்பட்டிருக்குன்னா, ஒரு சீருக்கும் அடுத்த சீருக்கும் இடையில் தலை தட்டாமல் வந்தால் மட்டும்தான் அது சரியான வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரைட், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, எழுத்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்றேன், சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் சொல்கிறேன் நான், நம்ம வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட சின்ன ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன ஷார்ட்கட்ஸ்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் படிக்கல, நம்ம புரிதலுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரைட், இதை திரும்ப நம்ம வந்து இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம திரும்ப இதை படிக்க கூட தேவையில்லை. இந்த புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுக்கப்புறம் நம்ம அதை படிக்க தேவையில்லை. அது நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு கை கொடுக்கும். முக்கியமாக ஒன்றே விட சொல்கிறேன், இந்த யாப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து நம்மளுடைய குரூப் 4 தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 வினா வரும். அதில் எந்த என்ன சார் 5 வினான்னு சொல்லிட்டு கேட்கலாம், நான் உங்களுக்கு என்னென்ன வினா வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா வரிசையை சொல்லிட்டு வர்றேன். முதல்ல பாருங்கள், எழுத்து பற்றி பார்ப்போம். எழுத்துக்கள், உயிரெழுத்து, மெய் எழுத்துக்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள், நம்ம எல்லாருக்குமே தெரியும். உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், அதில் குறில் வந்து 5. அது என்னென்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழேனா கொடுத்துருக்கேன், நான் உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். அதோடய மாத்திரை அளவு 1, நெடில் மொத்தம் 7, அதோடய மாத்திரை அளவு பார்த்திங்கன்னா 2, சரிங்களா? ரைட், இப்போ மெய் எழுத்தை பார்த்திங்கன்னா, இந்த மெய் எழுத்தையும் அந்த ஆயுத எழுத்தையும் பார்த்திங்கன்னா யாப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒற்று எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெய்யையும் ஆயுதத்தையும் நம்மளுடைய யாப்பை பொறுத்த வரைக்கும் ஒற்று எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம அந்த மெய்யெழுத்தை மொத்தம் 18 வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். இந்த மெய்யெழுத்துடைய மாத்திரை கணக்கு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. நான் வல்லினம் என்னென்ன, மெல்லினம் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், தெளிவாக பிரித்து ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்டில் கொடுத்துருக்குறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கிருங்க. உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216, 12 × 18 = 216, சரிங்களா? இந்த உயிர்மை எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா சார்பு எழுத்துக்களில் முதல்ல வர்றது. நம்ம சார்பு எழுத்துக்கள் ஒரு தனி டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த அழகிட்டு வாய்ப்பாடு, அதில் எழுத்து, அசை, சீர், தலை இது வரைக்கும் பார்ப்போம். அப்புறம் பிரித்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோன்னா, அடி தொடை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், உயிர்மை எழுத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இக்கு கூட்டல் ஆ கா, இந்த ஆக்கு எத்தனை மாத்திரை அளவு, ஒரு மாத்திரை அளவு. புள்ளி வச்ச எழுத்து இருக்குது சார், ப்ளஸ் வந்து கா ஆ இருக்குது சார், புள்ளி வச்ச எழுத்துக்கு அரை மாத்திரை சார், இதுக்கு ஒரு மாத்திரை சார், அப்போ ரெண்டு சேர்த்து 1.5 மாத்திரை சார், அப்போ நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. இந்த புள்ளி வைத்த எழுத்து எதை சார்ந்து ஒரு உயிர்மை உருவாகிறதோ அந்த உயிர் எழுத்துக்கு எத்தனை மாத்திரையோ அந்த மாத்திரை தான் கணக்கு. அப்போ அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த காக்கு ஒரு மாத்திரை, இந்த காக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மாத்திரை, இதுதான் கணக்கு. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வரும். நீங்கள் வந்து மாத்திரை அளவு ரொம்ப முக்கியம். ரைட், இதில் நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லணும், என்ன சொல்லணும்னா, நம்ம அடுத்து இந்த எழுத்துக்கு அப்புறம் அசை இருக்குது, அசை பார்க்க போகிறோம். அந்த அசை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த குறில் பார்த்தீங்களா, இந்த குறிலுக்கு ஒரு மாத்திரையும் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு மாத்திரைங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்ம லைஃபோட அதை பார்க்குறப்ப என்ன பண்ணுறோம்னா, இந்த குறிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அப்படின்னு அவுத்து வச்சுக்கிறேங்க. ஏன்னா குறிலுக்கு மாத்திரை 1, அதனால் வந்து
பெண் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. இதை யாரும் வந்து வேறு மாதிரி எடுத்துக்க வேணாம், உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை, மொத்தம் ஏழு எழுத்துக்கள் இருக்குது, நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை எப்படி ஈஸியாக அதை எப்படி வச்சுக்கணும்னா, நெடிலுக்கு நெடியில் வந்து ஒரு ஆண் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன் சார் வந்து குறியில் பெண் சொல்கிறீங்க, நெடியில் வந்து ஆண் சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெண்ணை விட கொஞ்சம் உடலளவில் பலசாலியார்னா ஆண், அதனால தான் இரண்டு மாத்திரை உள்ளதை ஆணாகவும் ஒரு மாத்திரை உள்ளதை பெண்ணாகவும் கொடுத்துருக்கேன். இந்த மெய்யெழுத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நான் அவ்வளோ வெளியமாக சொல்லக்கூடாது, பட் இரண்டு மெய்யெழுத்துங்கிறதுக்கு அரை மாத்திரைக்கு வேல்யூவே இல்லை. ஸோ அந்த ரீசனால் வந்து நீங்கள் அது வேல்யூ மதிப்பு இல்லாதது அப்படின்னு மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அசை. இந்த அசை ரெண்டு வகைப்படும். திடீர்னு கேள்வி வைக்கலாம், நம்ம பெருசாக இதுலேருந்து பெரிய பெரிய வினாக்களை எதிர்பார்த்து போவோம் நம்ம, ஆனால் கேள்வி வைக்கலாம் அசை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேள்வி வைக்கலாம். இந்த மாதிரி தான் வினாக்கள் வரும், அசை எத்தனை வகைப்படும் கேள்வி வைக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் டக்கு நம்ம பெருசாக படிச்சுட்ருப்போம், ஆனால் அசை என்ன பண்ணிடுவோம், நம்ம சாதாரண ஒரு இதை நம்ம மறந்துடுவோம். அசை மொத்தம் ரெண்டு வகைப்படும், ஒன்று நேரசை இன்னொன்று நிறை அசை. இந்த ஒரு நிமிஷம் பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், குறில்னா பெண் சொன்னேன், நெடில்னா ஆண்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், தனி குறில் தனி நெடில், இதில் என்ன இருக்குது, தனி குறில் பக்கத்தில் ஒரு ஒற்று ஆடாக இருக்குது. ஒற்றுனா மெய்யெழுத்து அல்லது ஆயுதெழுத்து, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒற்று எக்ஸ்ட்ரா ஆடாக இருக்குது. இங்கே பாருங்கள், தனி குறில், அது தனி குறில் பக்கத்தில் ஒற்று ஆடை, ஈஸியாக நேரசைக்கு மனப்பாடம் பண்ணிக்கிறது. அடுத்து பாருங்கள், தனி நெடில் தனி பக்கத்தில் ஒரு ஒற்று ஒற்று ஆடாக இருக்குது. இப்போ இதில் நம்ம காமனை பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரசையில் பாருங்கள், எல்லாத்துலேயும் தனி தனி தனிங்கிற வார்த்தை வந்திருக்கு. இப்போது தனி தனி அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால இந்த நேரசையை நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, திருமணமாகாதவர்கள் அதாவது பேச்சுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க. அடுத்து இங்கே நிறைய செய்ய பாருங்கள், நேரசை எத்தனை அப்படின்னு எத்தனை வாய்ப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலு, நிறைய செய் எத்தனை வாய்ப்புன்னு கேட்டாங்கன்னா நாலு. சப்போஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம், அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம எதையுமே அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிறைய செய்ய பொறுத்த வரைக்கும் பாருங்கள், குரில் இணை அப்படிங்கிறப்ப நான் உங்களுக்கு பிரித்து காட்டியிருக்கேன், குரில் கூட்டு குரில்ங்கிறப்ப குரில் கூட்டல் குரில் அப்படிங்கிறப்ப ஒரு அம்மா ஒரு பொண்ணு அப்படின்னு அவர் இரண்டு பேருமே பெண்ணு தான். அப்போ இது அம்மா இது இது பெண், அம்மாவோடைய மகள் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. அப்புறம் அம்மாவும் பொண்ணும், அம்மா வந்து பொண்ணை ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, குரில் இணைக்கு. அடுத்து பாருங்கள், இந்த குரில் இணைக்கு பார்த்துட்டு ஒற்று வந்திருக்கு. அடுத்து குரில் நெடில் இணை அப்படிங்கிறப்ப குரில் கூட்டல் நெடில், ஒரு ஒரு அம்மா அப்பா, அம்மா அப்பாவும் என்ன பண்ணுறாங்க ரோட்டில் நடந்து போகிறாங்க, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க சரிங்களா. எப்பயுமே குரிலுக்கு அப்புறம் தான் நெடில் வருமே தவிர நெடிலுக்கு அப்புறம் குரில் வரவே வராது. நெடிலுக்கு அப்புறம் வர்ற ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒற்று மட்டும் வரும், ஒரு நெடிலுக்கு அப்புறம் ஒற்று மட்டும் வருமே தவிர நெடிலுக்கு அப்புறம் குறிலும் வராது, அதே எழுத்தான நெடிலும் வராது. வரக்கூடிய ஒரே எழுத்து என்ன, ஒற்று மட்டும் வரும், அது எங்கே வரும், நேரசையில் வரும். ஆனால் குறிலுக்கு பக்கத்தில் இன்னொரு குறில் வரலாம், குறில் பக்கத்தில் இன்னொரு என்ன வரலாம், இன்னொரு நெடில் வரலாம் சரிங்களா, ரைட். இதே மாதிரி பாருங்கள், குறில் நெடில் குறில் நெடில் இணை ஒற்று, இது எல்லாத்துலேயும் பாருங்களே இணை இணை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப நேரசை எப்படி பேச்சுலர்ஸ் அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி நிறையசையை வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே அம்மா பொண்ணு அம்மா அப்பா இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிங்கிறப்ப இது ஒரு திருமணமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, இது டபுள் டபுளாக வரும், இது சிங்கிள் சிங்கிளாக வரும், என்ன எக்ஸ்ட்ரா ஒற்று ஆடாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க, ரைட். இப்போ நம்ம எழுத்து பார்த்துட்டோம், அசை பார்த்துட்டோம், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீர் பார்க்க போகிறோம், ரைட். இப்போ சீர் பார்த்தீங்கன்னா ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர்னு சொல்லிட்டு மொத்தம் நாலு இருக்குது. சீர் மொத்தம் நாலு வகைப்படும். இதில் ஓரசை சீர் மொத்தம் எத்தனை சார் வகைப்படும் அப்படின்னா, ஓரசை சீர் நாலு, சீர் மொத்தம் நாலு, ஓரசை சீர் வந்து அதில் முதல்ல வர்றது ஓரசை சீர், ஓரசை சீர் வந்து நாலு, ஓரசை சீர் மொத்தம் நாலு சரிங்களா. இதை பாருங்கள், இந்த நாலு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாள் மலர் நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஓரசை சீருக்கு பார்த்தீங்கன்னா நாள்னா நேரு, மலர்னா நிறை, காசுனா நேர்வு, அடுத்து பார்த்தீங்கன்னா பிறப்புனா நிறைவு, இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். நான் உங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் பிரித்து எழுதியிருக்கேன், இதை எப்படி பிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த நேரசை நிறைய வச்சு நம்ம இங்கேருந்து பிரிக்க ஆரம்பிச்சிடோம். ஏன் நாளுக்கு நேர் கொடுத்துருக்காங்க, மலருக்கு நிறை கொடுத்துருக்காங்க, காசுக்கு ஏன் நேர்வு கொடுத்துருக்காங்க, பிறப்புக்கு ஏன் நிறைவு கொடுத்துருக்காங்கன்னா சும்மாலாம் கொடுக்கல. இலக்கணத்தை வந்து ஒவ்வொன்றுமே நம்ம வந்து பட்டோம்னா, நம்ம மொட்டை மனப்பாடமாக பண்ணோம்னா கண்டிப்பாக அது புரியாது. ஒவ்வொன்றுக்கு ஏன் நாளுக்கு நேர், மலருக்கு நிறை, காசுக்கு நேர்வு, பிறப்புக்கு நிறைவு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அது மட்டும் டெஃபினேஷன் பாருங்கள், வெண்பாவின் ஈற்றில் நேரசை நிறையசை, நல்லா பாருங்கள், நேரசை நிறையசை
ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்று தனித்து நின்று சீராய் அமையும். அப்போ நேர் வரணும் இல்லை நிறை வரணும், நேர்கூட்டல் நேரோ நிறை கூட்டல் நேரோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சசீர் வரக்கூடாது. ஒன்று நேராக இருக்கணும் இல்லை நிறையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன பார்த்துருக்கோம், நம்ம அசை பார்த்துருக்கோம், அசைக்குரிய வாய்ப்பாடுகள்லாம் பார்த்துருக்கோம். இந்த வாய்ப்பாடுகளை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம இந்த நாளுக்கு பார்க்க போகிறோம். இப்போ நாளுக்கு நாளில் நாளில் பார்த்தீங்கன்னா நாங்கிறது, இப்போ நாங்கிறது குறிலா நெடிலா அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கிறது நெடில், பக்கத்தில் என்ன இருக்குது, ஒற்று இருக்குது, ஒரு தனி நெடில் அதுக்கு பக்கத்தில் ஒற்று இருக்குது. தனி நெடில் ஒற்று எங்கே வரும், தனி நெடில் ஒற்று எங்கே வருது, இங்கே வருது. எங்கே வருது, நேரசையில் வருது, நேரசையில் வருது. அப்போ நேரசையில் தனி நெடிசை வருது. அப்போ என்ன பண்ணணும் நம்ம, அப்போ இதுக்கு என்னதுக்கு, அப்போ ஏன் இதுக்கு நேர்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புரியுதா? அப்போ இப்போ நாளுக்கு வந்து தனி நெடில் ஒற்று அதனால் நேர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே மலருக்கு பாருங்கள், மலருக்கு பார்த்தோன்னா மாங்கிறது ஃபஸ்ட்டு மாங்கிறது குறில், மாங்கிறது குறில் எடுத்து, அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்கிறது குறில் எடுத்து தான், ரெண்டு குறில் எடுத்து சேர்ந்து வரலாமா, இந்த நிறைசையில் பாருங்கள் குறில் இணைங்கிற வார்த்தை வந்திருக்கு. அடுத்து ரெண்டு ரெண்டு குறிலுக்கு அப்புறம் ஒற்று வந்திருக்கு, அப்போ குறிலினை ஒற்று. அப்போ குறிலினை ஒற்றுங்கிற வார்த்தை எங்கே வருது, குறிலினுங்கிற ஒற்றுங்கிற வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா நிறைசையில் வருது. அப்போ நிறை, அப்போ மலருங்கிற வாய்ப்பாடு தான் இதை குறிக்கும், மலருங்கிறது குறிலினை ஒற்றுங்கிறது நிறைய குறிக்கும். எப்போ வந்து, இப்போ ஏன் நாளுக்கு நேர் கொடுத்துருக்காங்க, மலருக்கு ஏன் நிறை கொடுத்துருக்காங்க, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், காசை எடுத்துக்கிறங்க, காசில் காங்கிறது நெடில், நான் ஆல்ரெடி சொன்னேன். நெடில் எழுத்துக்கு அப்புறம் ஒரு எட்டு ஒரு ஒரு ஒற்றை எழுத்து மட்டும் வருமே தவிர எது வராது, ஒரு நெடிலோ அல்லது குறிலோ வராது. குறிலுக்கு அப்புறம் நெடில் வருமே தவிர, ஆனால் நெடிலுக்கு அப்புறம் ஒற்றை தவிர குறிலோ நெடிலோ வராதுன்னு சொன்னேன். அப்போ என்ன பண்ணணும் நம்ம, இடையில் ஒரு கோட்டை போட்டுறோம். அப்போ தனி நெடில், தனி நெடுங்கிறது நேராக நிறையா, தனி நெடிலுங்கிறது இந்த இருக்குது, தனி நெடிலுங்கிறது நேர், காங்கிறது தனி நெடில், நான் இங்கே இப்போ நேர்னு போட்டிருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி நான் எழுதியிருக்கேன், சரிங்களா. அடுத்து பாருங்கள், சூங்கிறது என்னது, குறிலா நெடிலா, சூங்கிறது குறில், தனி குறில், தனி குறிலுங்கிறது என்ன இங்கே கொடுத்துருக்கேன், தனி குறிலுங்கிறது என்னது, நேரசையில் வரக்கூடாது. அப்போ நேர்கூட்டல் நேர் கொடுத்துருக்கேன் நம்ம சார். அப்போ நேர்கூட்டல் நேர் கொடுத்துருக்கீங்க, அப்போ ரெண்டு அசை வர, அப்போ ரெண்டு அசை வந்திருக்கு, அது எப்படி சார் அது ஓரசை சீராகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வினா எழுப்பலாம். முக்கியமாக பாருங்கள், நம்ம குற்றி எழுகுரம் கேள்விப்பட்டிருப்போம், குசுடு துபுரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த குற்றி எழுகுரத்துடைய மாத்திரை அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. ஒரு சைடில் எக்ஸ்பிளைன் பண்ண எழுதியிருக்கேன், குற்றி எழுகுரத்துடைய மாத்திரை அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. நான் ஆல்ரெடி சொன்னேன், மெய் எழுத்துக்கும் ஆயுதத்துக்கும் அரை மாத்திரை, அதனால் அதுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சொன்னேன். அரை மாத்திரைனாவே வேல்யூ இல்லை. அப்போ குற்றி எழுகுரத்துக்கு எத்தனை மாத்திரை தான், அரை மாத்திரை. அப்படிங்கிறப்ப என்ன வேலை இல்லை, இங்கே குசுடு துபுருங்கிறப்ப இந்த சூங்கிறதுனது அந்த குசுடுதுபுருக்குள்ளே வர ஒரு வார்த்தை, அப்போங்கிறப்ப அதுக்கு வேல்யூ இல்லை, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நேர்வு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு அதை ஓரசை சீராக மாற்றிடுறோம். இதுதான் காசுக்கு நம்ம பிரித்து பார்க்குறது. அதே மாதிரி தான் பிறப்புக்கு, எப்பயுமே கவனிங்க, ஒரு இது இந்த மொத்தமாக உள்ளது சீர், இது ஒரு தனி, பீங்கிறது ஒரு தனி எழுத்து, சரிங்களா. இப்போ இந்த சீரில் இடையில ஒரு புள்ளி வச்சு எழுத்து இருக்குது, புள்ளி வச்சு எழுத்துருந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக இடையில புளிச்சிருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக் கூட போட்டுடலாம். அப்போ பாருங்கள், இந்த பீங்கிறது ஒரு தனி எழுத்துன்னு சொன்னேன், இந்த இது சேர்ந்தது பார்த்தீங்கன்னா பீர இப்பு, குறில் இணை ஒற்று, குறில் இணை ஒற்று எங்கே வரும், நிறையில், குறில் இணை ஒற்று நிறையில் வருது, எங்கே வருது, நிறையில் வருது, குறில் இணை ஒற்று நிறையில் வருது, குறில் இணை ஒற்றுக்குற நிறை நீங்கள் நிறை நீங்கள் போட்டுட்டேனா. இப்போ இந்த இந்த பீர இப்பு இருக்கு பாருங்கள், இது ஒரு அசை. அடுத்து பூ இருக்கு பாருங்கள், இது ஒரு அசை. இந்த பூங்கிறது தனி குறில், தனிக்கு தனின்னு வந்துட்டாலே நான் என்ன சொன்னேன், நேர் அசைன்னு சொன்னேன், பேச்சுலர்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ இங்கே நேர்னு போட்டோம். இந்த பூவும் எதில் வர்றது தான், குசுடு தூப்பூரில் வர்ற ஒரு எழுத்து தான், அதனால தான் குற்றி எழுத்து எத்தனை மாத்திரை, அரை மாத்திரை. அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம, அங்கே எப்படி நேர்வு போட்டோமோ அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம், நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், போட்டுறோம், சரிங்களா. இதுவும் நிறைவுன்னு போட்டதுனால என்ன மாதிரி இருக்கும், இது ஓரசை சீராக இது மாறிடும். அடுத்து பாருங்கள், இப்போ உங்களுக்கு நாள் மலர் காசு பிறப்புக்கு ஏன் நேர் நிறை நேர்வு நிறைவு அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம வந்து நேருக்கு நாள், மலருக்கு நிறை, காசுக்கு நேர்வு, பிறப்புக்கு வந்து நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தேவையில்லை, மொட்டை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இதே சேம் கான்செப்ட் தான், ரைட்டு. அடுத்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், உட்காந்து மண்டையை முட்டி முட்டி படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், நேர் நேர் தேயமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம் அப்படின்னு படிச்சிருப்போம். பட் ஏன் நேர் நேர் தேயமா, நிறை நேர் புளிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும்னா, நம்ம எப்படி இந்த ஓரசை சீருக்கு பார்த்தோமோ அதே மாதிரி ஈரசை சீருக்கும் அதே மாதிரி சேம் தான். ஈரசீர் எத்தனை வகை கேட்டாங்கன்னா நாலு வகை, அதை நம்ம போட்டுடணும். இப்போ தேங்கிறது குறிலா நெடிலா அப்படின்னு பார்த்தோம்னா, தே அப்படிங்கிறப்ப அது நெடில்,
நெடிலுக்கு அப்புறம் ஒற்ற தவிர குறிலோ நெடிலோ வராதுன்னு சொல்லி சொல்லிட்டேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்படிங்கிறப்ப இடையில ஒரு கோட்டை போட்டுறோம் நம்ம. அப்போ தனி நெடிலுங்கிறது பேச்சுலர், அப்போ தனிங்கிற வார்த்தைகள் பேச்சுலர். அப்போ பேச்சுலருங்கிறப்ப நேரசை, அடுத்து மாங்கிறதும் தனி நெடில் தான், அப்போ பேச்சுலர், அப்போ நேரசை. அப்போ இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் நேர் நேர் தேமா வந்துச்சுன்னு புரியுதா? அதே மாதிரி புளிமாக்கு பாருங்கள், பூங்கிறது குறில், லீங்கிறதும் குறில், ரெண்டு குறில் சேர்ந்து வரலாம். நான் சொன்னேன்னா ஒரு அம்மா ஒரு பொண்ணுன்னு சொன்னேன். அப்போ குறில் இணை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், குறி பக்கத்தில் ஒற்று இல்லை, குறில் இணை தான், ரெண்டு எழுத்தான் சேர்ந்து வரலாம், மூணு எழுத்து சேர்ந்து வரக்கூடாது. மூணாவது ஒன்று வந்துச்சுன்னா அது ஒற்று எழுத்தாக இருக்கணும். அப்போ என்ன ரெண்டு எழுத்துக்கு மேலே வரக்கூடாது? அப்போ என்ன பண்ணுறீங்க, நம்ம ஒரு கோடு போட்டுறோம். அப்போ என்ன வரணும், அப்போ புளிமாங்கிறது குறில் இணை, அப்போ நிறை. அப்போ குறில் இணைனாவே என்னது, அங்கே இணைங்கிறப்ப ஃபேமிலி, அப்போ நிறையசை, அப்போ நிறை போட்டேன். அடுத்து மா, நம்ம ஆல்ரெடி மானாத் தனியாக தனி நெடில் அப்படிங்கிறப்ப நேர், ரைட்டுங்களா. அடுத்து கருவிலம், காங்கிறது குயில், ரூங்கிறதும் குறில் தான். அப்போ கரு என்னாயிரும் தனியாக வந்துடும், ஏன்னா குறில் இணை. அடுத்து விலம்ங்கிறது வீங்கிறது குறில், லாங்கிறது குறில், குறில் இணை ஒற்று. அப்போ இங்கே இணை இருக்குது, கருங்கிறதும் குறில் இணை, விலம்ங்கிறதும் குறில் இணை ஒற்று, இணை இணைங்கிற வார்த்தனால ஃபேமிலிங்கிறது நிறை செய். அப்போ நிறை கூட்டல் நிறை. அடுத்து பாருங்கள், கூங்கிறது நெடில், நான் சொன்னது மாதிரி தான், நெடிலுக்கு அப்புறம் ஒற்ற தவறதும் வராது, கோட்டை போட்டுறோம். அதுக்கப்புறம் விலம், விலம்ங்கிறது குறில் இணை ஒற்று. அப்போ இங்கே தனி நெடில் நேர், குறில் இணை ஒற்று, நிறை. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஏன் நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை வந்து கருவிலம், நேர் நிறை வந்து கூவிலம், புரியும் நினைக்கிறேன். இதே மாதிரி சேம் தான், இந்த தேமா புளிமா கருவிலம் கூவிலம் இதோட என்ன இருக்குது, காய் காய் ஆடாக இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம ஆல்ரெடி இதை பிரிச்சுருக்கோம், இந்த இடையில இடையில புளிச்சிருந்தாலும் ஆட்டோமேட்டிக் கோடு கூட சொல்லிட்டேன்னா. அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே தேமா தேமாவுக்கு பிரிச்சுருக்கோம். இப்போ என்ன, இது தனி நடில் நேர், இது தனி நடில் ஒற்று, தனி நடிலாக இருந்தாலும் நேர் தான், பக்கத்தில் ஒற்று இருந்தாலும் அது நேர் தான், நம்ம ஆட்டோமேட்டிக்காக போட்டுரும். அப்போ நம்ம என்ன பார்க்கணும், இப்போ ஷார்ட்டாக பார்க்கணும்னா காய்க்கு மட்டும் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு போகணும். நம்ம ஆல்ரெடி இதுக்கெலாம் என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப காய்க்கு மட்டும் பார்க்கணும், காய்ங்கிறதும் தனி நெடில் ஒற்று. அப்போ தனி நெடில் ஒற்று என்ன வரும், தனிங்கிற வார்த்தைக்கு பேச்சுலர் அப்படிங்கிறப்ப தனி நெடில் ஒற்றுங்கிறது நேர், சரிங்களா. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நேர் நேர் தேமாவை பார்த்து அது மாதிரி எல்லாத்துலையும் என்ன எக்ஸ்ட்ரா நம்ம நேர் ஆட் பண்ணிடும். அடுத்து பாருங்கள், தேமாங்கனி, அதே சேம் தான், தேயை பிரிச்சுடுறோம். இது எல்லாத்துக்கும் நம்ம நேர் நேர்னு தெரியும். இப்போ கனிக்கு மட்டும் பார்க்கணும், கனிங்கிறது பார்த்தீங்கன்னா குறில் இணை, இணைங்கிறப்ப குறில் இணை, ரெண்டு இணை ரெண்டு குறில் சேர்ந்து வந்துச்சுன்னா அது என்னது குறில் இணைங்கிறப்ப, அது இணைங்கிறவே என்ன குறிக்கும், எதை குறிக்கும், இணைனாவே நிறையசை குறிக்கும். அப்போ நீங்கள் நிறை வந்துருச்சு, அப்போ சேம் தான். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதே மாதிரி பிரிச்சுடுறோம், பிரிச்சுட்டு கனிங்கிறதுக்கு போல என்ன பண்ணுறோம், நேர் கனிங்கிறதுக்கு போல நிறை போடுறோம், எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா நிறை ஆட் பண்ணிக்கிறோம், சரிங்களா. ரைட், இது உங்களுக்கு இது வரைக்கும் நடத்தினது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நாலசை சீருங்கிறது மற்றொரு பேர் பொது சீர்னு சொல்லுவாங்க. இந்த எட்டோடையும் இதோட ப்ளஸ்ஸு, இப்போ நான் தனியாக சும்மா எழுதுகிறேன், ப்ளஸ்ஸு நேர், இதோட எல்லாத்தையும் என்ன பண்ணு, மொத்தமாக எல்லாத்தையும் என்ன ஒரு நேர் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். திரும்ப என்ன பண்ணணும், இந்த எட்டு கூடையும் தனியாக, இப்போ நான் நேர் கொடுத்துக்கணும், அடுத்து என்ன பண்ணணும், இதோட நிறை ஆட் பண்ணணும். இல்லை இந்த எட்டு கூட நிறைய ஆட் பண்ணோம்னா என்னது, மொத்தம் எட்டு கூட்டல் எட்டு பதினாறாக வந்துடும். அப்படிங்கிறப்ப மொத்தம் நாலசு சீர் பதினாறு, நாலசு சீர்லாம் உங்களுக்கு விளக்கமாக கேட்க மாட்டாங்க, நாலு சீர் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற உங்களுக்கு வினா வரும். அப்போ நீங்கள் இல்லைனா அதோடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நாலு சீர்னா மொத்தம் பதினெட்டு பதினாறு, அந்த அதோடய வேறு பேர் என்ன கேட்டானா பொது சீர் அப்படின்னு சொல்லி சொல்லிடணும். மூவசை சீர் எட்டுடன் நேரசை நிறையசை ஆகியவற்றை தனித்தனியே சேர்த்தால் நாலசை சீர் கிடைக்கும், நாலசை சீர் பொதுச்சீர் எனவும் வழங்கப்படும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் அப்படியே சேமான நடவடிக்கை உங்களுக்கு டெஃபினேஷனாக கொடுத்துருக்கேன், நீங்கள் நான் சொன்னது புரியாட்டா கூட அதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ரைட், இப்போ எழுத்து பார்த்துட்டோம், அசை பார்த்துட்டோம், சீர் பார்த்துட்டோம், நம்ம என்ன பார்க்கணும், நம்ம அடுத்து தலை பார்க்கணும். எங்கே என்ன பார்க்கணும், நம்ம இந்த தலை பார்க்கணும், தலை மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற வினா வரும், கேட்டிருக்காங்க. அப்போ தலை மொத்தம் ஏழு வகைப்படும், சரிங்களா. வெண்பா ஆசிரியப்பா வந் கழிப்பா வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பா நான்கு பா இருக்குது. அப்போ இந்த நான்கு பால வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா இது ரெண்டு இது ஒன்று, இதுக்கு மட்டும் என்ன வரும், ரெண்டு ரெண்டு தலை வரும். கழிப்பாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தலை வரும், மிச்சம் மூணுக்கும் ரெண்டு ரெண்டு ஆறு ஆச்சு, கழிப்பாவுக்கு ஒரு தலை, மொத்தம் எத்தனை ஆச்சு, ஏழு, மொத்தம் ஏழு தலைகள். ரைட், இப்போ பாருங்கள், தலையெனில் கட்டுதல் என்று பொருள். சார் என்ன சார் தலையெனில் கட்டுதல்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல கேட்கலாம். நீங்கள் நம்ம சீர் பிரிக்கும் போது ஏன் தலையெனில் கட்டுதல்
இந்த இந்த கொஸ்டின் வரும், தலைக்குடைய தலையின் பொருள் யாது அப்படிங்கிற வினா வரும். தலைன்னு கொடுத்து டேஷ் கொடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருவான், கீழே ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பான், அதில் கட்டுதலுங்கிற வார்த்தை இருக்கும். இப்படியும் வினாக்கள் எழுப்பப்படலாம். ரைட், இப்போ பாருங்கள், இப்போது வெண்பானா இயற்சீர் வெண்தலை வெண்சீர் வெண்தலை, ஆசிரியப்பாங்கிறப்ப நேரொன்று ஆசிரியத்தலை நிறையொன்று ஆசிரியத்தலை, கழிப்பாங்கிறப்ப கழித்தலை ஒரே தலை தான், வஞ்சிப்பாக்கு ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாவது வஞ்சித்தலை. இப்போ பாருங்கள், ஆசிரியப்பாரில் பாருங்கள், நேரொன்று ஆசிரிய ஆசிரியங்கிற வார்த்தை வருதா, நிறையொன்று ஆசிரிய ஆசிரியங்கிற வார்த்தை வருது. அப்போ ஆசிரியப்பானா நேரொன்று ஆசிரியத்தலை நிறையொன்று ஆசிரியத்தலை நம்ம ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், வஞ்சிப்பால் பாருங்கள், வஞ்சித்தலை வஞ்சித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாவது வஞ்சித்தலை, வஞ்சிங்கிற வார்த்தை வருது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வஞ்சிப்பாக்கு ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றிய ஒன்றாவது வஞ்சித்தலைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி கழித்தலைக்கு பாருங்கள், கழித்தலை ஒரே தலை தான், முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணலாம், இதையும் நம்ம ஈஸியாக ஆத்தில் வச்சுக்கலாம். சார், அப்போ இந்த வெண்பாவை இயற்சி வெண்தலையும் வெண்சீர் வெண்தலையும் எப்படி சார் மனசில் வச்சுக்கிறது அப்படிங்கிறப்ப, நம்ம இப்போ இந்த நம்ம வாய்ப்பாடு பிரித்து பார்க்குறப்ப என்ன ஆயிரும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அதில் அது மனசில் கொஞ்சம் பதிய ஆரம்பிச்சிடும். இந்த இயற்சீர் வெண்தலைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்ம திருக்குறளை தான் நம்ம சீர்பிரித்து பார்க்க போகிறோம். திருக்குறளுங்கிறது குறள் வெண்பாவில் இயற்றப்பட்டது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைகளில் வெண்பாவோடைய தலைகள் மட்டும் நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், இந்த சீர்பிரித்து பார்க்குறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதனால தான் என்ன பண்ணணும், நம்ம இப்போ இயற்சீர் வெண்தலை, இயற்சீர் வெண்தலைனா அதுக்கு என்ன வந்தால் இயற்சீர் வெண்தலை, என்ன முன் என்ன வந்தால் இயற்சீர் வெண்தலை, என்ன முன் என்ன வந்தால் வெண்சீர் வெண்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பாடு இருக்குது. அந்த வாய்ப்பாடை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இயற்சீர் வெண்தலை அப்படின்னா மாமுன் நிறை. சார், இந்த மானா என்ன சார் அப்படின்னா, தேமா புளிமா இல்லை, தேமா புளிமான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதில் கடைசியாக மா மாங்கிற வார்த்தை வருதா, இதுக்கு பேர் தான் என்னது, மாமுன் நிறை. இந்த ஒரு ஒரு சீர் வந்து மாலை முடியணும், அடுத்த சீர் வந்து ஆரம்பிக்கும் போது நிறையில் ஆரம்பிச்சுன்னா அது என்னது, மாமுன் நிறை. அது உங்களுக்கு பிரிக்கும்போது ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், வெண்சீர் வெண்தலை அப்படின்னா விலமுன். நான் அதே சொன்னேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கருவிளம் கூவிளம் இருக்கு. இந்த கருவிளத்துக்கு முன்னாடி ஒரு முதல் சீர் வந்து விளத்தில் முடிஞ்சுன்னா, கருவிளத்தில் முடிஞ்சிருச்சு இல்லை கூவிளத்தில் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த சீர் எப்படி இருக்கணும், நேரில் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி காய் முன், நம்ம தேமாங்காய் புளிமாங்காய் கருவிளங்காய் கூவிளங்காய் பார்த்தோம். இந்த காய் ஒரு சீர் வந்து காயில் முடியுதுன்னா அதோட அடுத்த சீர் எதில் ஆரம்பிக்கணும், நேரில் ஆரம்பிக்கணும். ஸோ விளமுன் நேர் காய் முன் நேர் வந்தால் அது வெண்சீர் வெந்தலை, மாமுன் நிறை வந்தால் அது இயற்சீர் வெந்தலை. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இது வரைக்கும் நடத்துனது உங்களுக்கு எழுத்துனா என்ன, அசைனா என்ன, சீர்னா என்ன, சீர் எத்தனை வகைப்படும், அதில் ஓர சீரத்தனை ஈர சீரத்தனை, எதனால் அதை வந்து நாலு மலர் காசு பிறப்புன்னு கொடுத்துருக்காங்க, நாலு மலர் காசு பிறப்புக்கு வந்து நேர் நிறை நேர்வு நிறைவு கொடுத்துருக்காங்க, தேமா புளிமாக்கு வந்து நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, தேமாங்களுக்கு நேர்கூட்டல் நேர்கூட்டல் நேர் இந்த மாதிரிலாம் ஏன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் தலைகள் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணி கொஞ்சம் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, ரைட். இப்போ பாருங்கள், ஒரு திருக்குறள் நம்ம என்ன பண்ண போகிறோம், சீர் பிரித்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி எப்படி தேமா புளிமாக்கு கருவிளங்கூலத்துக்கெல்லாம் தேமாங்கெல்லாம் எப்படி நம்ம பிரித்து பார்த்தோமோ அதே மாதிரி சேம் தான் என்னது, இதுக்கும் நம்ம இதையும் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். இப்போது அங்கே எப்படி தேமா எடுத்துக்கிட்டோமோ அது மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு இருக்க முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். எதையுமே நம்ம தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இது வந்து என்னென்னா, நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான குறள். இந்த குறள் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு குறள். அதனால தான் இந்த குறள் எடுத்து நம்ம உங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்துருக்கேன். நம்ம எதுலையுமே என்ன பண்ணக்கூடாது, நம்மளால் முடியாது முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கூடாது. நம்மளே என்ன பண்ணக்கூடாது, ஒரு நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. நம்ம மேலே நம்ம என்ன பண்ணணும், ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம முடியும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ரைட். இப்போ பாருங்கள், மேலே நாலு சீர் இருக்குது, கீழே மூணு சீர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு முயற்சிங்கிற ஒரு சீர் எடுத்துக்கிறேன். இது ஒரு சீர், இது ஒரு சீர், இது ஒரு சீர், இது ஒரு சீர், மேலே நாலு சீர் கீழே மூணு சீர் இருக்குது. இப்போ முதல் சீர் எடுக்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு சீரில் இடையில புள்ளி வச்சு எடுத்துருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கோட்டை போட்டுறேன்னு சொன்னேன்னா. ரைட், கோட்டை போட்டாச்சு. கோட்டை முதல்ல ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் யாக்கும் இருக்குது. இப்போ நான் கோட்டையை போட்டு வச்சுட்டேன், சும்மா நான் உங்களுக்கு போட்டு வைக்கிறேன் வச்சுக்கலேன். முயற்சியின்மை இப்போ போட்டு வைக்கிறேன், உங்களுக்கு தெரியாதுக்கான்னா போட்டு வைக்கிறேன் வச்சுக்கங்களேன். இப்போது முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ அந்த மூங்கிறத பார்க்கணும், மூங்கிறது குறிலா நடிலான்னு பார்த்தா மூ குறில், யா அதுவும் குறில் தான். அப்போ ரெண்டு குறில் சேர்ந்து வரலாம். குறில் பக்கத்தில் என்ன வரலாம், குறில் இணை பக்கத்தில் ஒற்று வரலாம். ஒற்றுங்கிறது எங்கே வேணால் வரலாம். அப்படிங்கிறப்ப குறில் இணை ஒற்று அப்படிங்கிறது, குறில் இணைங்கிற வார்த்தை வந்துருச்சு. அப்போ அது நேராக நிறையா, இணைங்கிற குறில் இணை ஒற்று அப்படின்னு வந்தாலே அது நிறை நிறை எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்கள், சிங்கிறது தனி குறில். இந்த தனி குறிலுங்கிற வார்த்தை தனிக்குறிலுங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே வரும் அப்படின்னா,
ஒரு சீர் இருக்குன்னா அதோட கடைசியில் மட்டும்தான் தனிக்குரல் வருமே தவிர, இப்போ சார் இப்போ பாருங்கள் சார் மூங்கிறது இருக்குது, இதை நான் இப்படி ஒரு தனிக்குரலாக எடுத்துக்கலாமா சார் அப்படின்னா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் நெடில் குரல்ங்கிறது, அதுக்கப்புறம் ஒற்று வந்தாலும் ஏற்றுக்குறோம், ஒரு குரில் வந்தாலும் ஏற்றுக்குறோம், ஒரு நெடில் வந்தாலும் ஏற்றுக்குறோம். ஆனால் அதனால் என்ன பண்ண முடியாது, நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு குரில் இருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அதை தனியாக எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சீருடைய கடைசியில் குரில் வந்தால் மட்டும் நம்ம அதை தனி குரலாக எடுத்துக்கிறலாம், முதல்ல வந்தால் அதை எடுத்துக்க முடியாது. இதை குரலினை ஒற்று தான் எடுத்துக்கிறணும், நிறைவு போட்டுக்கிறோம். இது சீங்கிறது தனி குரில் அப்படிங்கிறப்ப தனி குரலுங்கிறது நேர், ரைட். இப்போது நிறை கூட்டல் நேருக்கு என்ன வாய்ப்பாடு பார்த்தோம்னா நம்ம புளிமா, புளிமாங்கிறது நான் இங்கே எழுதிட்டேன், ரைட். இப்போ அடுத்ததான திருவினையாக்கும், அதை எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேன். திருவினைங்கிறப்ப தீங்கிறது குரில், ரூங்கிறதும் குரில், அப்போ குரில் இணை ஒரு கோட்டை போட்டலாம் நம்ம. குரில் இணை என்ன வரும், நிறைங்கிற வார்த்தை வரும். குரில் இணைனாவே நிறை, நிறையசை, அப்போ நிறை இங்கே எழுதிட்டேன். அடுத்து வீங்கிறது குரில், நைங்கிறது நெடில், அப்போ அதனால் குரில் நெடில் இணை, இதுக்கு பேர் என்ன, குரில் இது வீங்கிறது குரில், நைங்கிறது நெடில், அப்போ குரில் நெடில் இணை, இணைங்கிற வார்த்தை வந்துருச்சு. இணைங்கிற வார்த்தை வந்தால் என்னது, அது நிறையசை. அப்போ நிறை கூட்டல் நிறை குசிக்கோட்டை என்னது, கருவிலம். அந்த ஃபார்முலா படி நீங்கள் டவுட்னா என்ன பண்ணிக்கலாம், அப்படி போய் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம உங்களுக்கு என்ன சாறுபாடு கருவிலம் சொல்கிறார் கூகுள் தான், இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நிறை கூட்டல் நிறை நான் இங்கே போயிருக்கேனா, நிறை கூட்டல் நிறை என்ன கருவிலம், அதை தான் என்ன பண்ணிக்கிறேன் இங்கே கருவிலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிற போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டில் புளிமா, இந்த எல்லோ மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஆண்டி புரியிருக்கேன், எல்லோ மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே மாங்கிற புளிமா முடிஞ்சிருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மாமுன் நிறை வரணும், மாமுன் நிறை வரணும், விளமுன் நேர் வரணும், காய்மும் நேர் வரணும். இங்கே என்ன வந்திருக்கு, புளிமானா மாங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ அடுத்த சீரை பிரிக்கும் போது இங்கே என்ன வரணும், மாமுன் நிறை வரணும். அப்போனா அந்த மாமுன் நிறை என்ன சார், மாமுன் நிறை சொன்னீங்க ஒன்றும் புரியல நினைக்கக்கூடாது. இப்போ புரியுதா உங்களுக்கு, இங்கே மா வந்திருக்கு, அடுத்த சீரை பிரிக்கும் போது முதல்ல என்ன வந்திருக்கு, நிறை வந்திருக்கு. அப்போ மாமுன் நிறை வந்தால் என்ன வெண்தலை, இயர்சீர் வெண்தலை, நம்ம இயர்சீர் வெண்தலை. நம்ம தலை வச்சு பார்த்தோம்னா தான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணாது, தலை தட்டாமல் கரெக்டாக இந்த வாய்ப்பாட்டு படி வந்துருச்சுன்னா அப்போ அந்த வெண்பா சரியான வெண்பா அப்படின்னு எடுத்துக்கிறணும், ரைட். அடுத்து பாருங்கள், இப்போ கருவிலம் இங்கே போட்டேன் சரிங்களா, அப்படியே இருக்கட்ட வெண்சீர் வெண்தலை பற்றி பார்க்க வேணாம். அடுத்த சீரை நம்ம பிரித்து பார்த்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம இந்த விளமும் நேர் வந்திருக்கான்னு கரெக்டாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள் யாக்கும் அப்படிங்கிறப்ப நான் ஆல்ரெடி கோடு போட்டேன், இடையில புள்ளி வச்சுருந்தேன், மாட்ட பண்ணி கோடு போட்டுடலாம். நம்ம யாங்கிறது நெடில், தனி நெடில் ஒற்று, தனிங்கிற வார்த்தை வந்திருக்கு. தனி நெடில் ஒற்றுங்கிறப்ப அது நேரசையாக நிறைய சானா, தனிங்கிற வார்த்தை வந்ததுனாலே அது என்னது, தனிங்கிற வார்த்தை வந்தாலும் என்னது, அது நேர். அடுத்து கூயும், தனி குரல் ஒற்று, இங்கே தனிங்கிற வார்த்தை தான், அப்போ என்ன அசை, நேரசை. அப்போ நேர்கூட்டல் நேர் என்ன வரும், தேமா, ரைட். இப்போ என்ன பண்ணணும், இப்போ தலை செக் பண்ணணும், இங்கே விளம் சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு, விளமுன் என்ன வரணும், நேர் வரணும். இந்த பாருங்கள் விளமுன் நேர் வரணும் போட்டிருக்கேன், கரெக்டாக விளமுன் நேர் வந்திருக்கா. அப்போ விளமுன் நேர் வந்தால் என்ன தலை, வெண்சீர் வெண்தலை, வெண்சீர் வெண்தலை வந்திருக்கா, ரைட். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன இருக்குது, முயற்சியின்மை, முயற்சியின்மை இடையில புளிச்சிருந்தா கோடு போட்டோம், இந்த இன்னொரு புளிச்சிருந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கேயே நம்ம கோடு போடலாம். அப்போ மூ யா ரெண்டுமே குரில், குரில் இணை ஒற்று, குரில் இணை ஒற்றுங்கிறப்ப இணைங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ நிறையசை, இது தனி, தனி குரில் ஒற்று அப்படிங்கிறப்ப ட்ரீ ரீங்கிறது தனி குரில், பக்கத்தில் ஒற்றெழுத்து வந்திருக்கு. அப்போ தனி குரில் ஒற்றுங்கிறப்ப என்னது, நேர், தனிங்கிற வார்த்தை வந்திருக்கு. மை தனி நெடில், அப்போ நேர். அப்போ நிறை கூட்டல் நேர் கூட்டல் நேர் என்ன வரும், புளி மாங்காய் அப்படின்னு வரும். அப்போ இங்கே திரும்ப என்ன பார்க்கணும், இப்போ இங்கே போயிடணும், இங்கே மாங்கிற வார்த்தை வந்திருக்கு, மாமுன் நிறை வரணும், நிறை கரெக்டாக வந்திருக்கு. அப்போ என்ன வெண்தலை, இயர்சீர் வெண்தலை, ரைட். அடுத்து பாருங்கள், இன்மைங்கிற வார்த்தையை எடுக்கிறோம், இடையில புள்ளி வச்சுருந்துருக்கு, ஆட்டோமேட்டிக்காக நான் கோடு போட்டேன், ரைட். அப்போ தனி குரில் ஒற்று அப்படிங்கிறப்ப தனிங்கிற வார்த்தை வந்திருக்கு, தனி குரில் பதில் ஒற்று வந்திருக்கு அப்படிங்கிறப்ப தனிங்கிற வார்த்தை வந்துட்டாலே அது என்ன அசை, நேரசை. மைங்கிறது தனி நெடில், அப்போ நேரசை நேர் போட்டோம். அப்போ நேர்கூட்டல் நேர் என்ன, தேமா. இப்போ பார்க்கணும், இங்கே மேலே காய்ங்கிற வார்த்தை முடிஞ்சிருக்கு, காய்முன் என்ன வரணும், காய்முன் நேர் வரணும். அப்போ இங்கே காய்முன் என்ன வந்திருக்கு, நேர் வந்திருக்கு. அப்போ காய்முன் நேர் வந்தால் என்ன தலை, வெண்சீர் வெண்தலை, காய்முன் நேர் வந்து என்ன தலை, வெண்சீர் வெண்தலை போட்டோம் நம்ம. அடுத்து பாருங்கள், புகுத்தி அப்படிங்கிற வார்த்தை எடுத்து பார்க்குறோம், இடையில் புள்ளி வச்ச எழுத்துருக்கு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோடு போட்டுறோம். இது பூவும் குரில் தான், கூவும் குரில் தான், பூக்கு இத்து. அப்போ குரில் இணை ஒற்று, இணைங்கிற வார்த்தை குரில் இணை ஒற்று, இணைங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ இணை வந்தாலே நிறையசை, தீங்கிறது தனி குரில். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபஸ்ட்டு சொன்னேன்,
இந்த ஒரு சீரோட கடைசியில் தான் தனிக்குறில் வரும்னு சொன்னேன். அப்போ தீங்கிறது தனிக்குறில், அப்போ என்ன ஆயிரும் அது, தனிக்குறிங்கிறது தனி, அப்போ தனிக்குறிங்கிறது நேர், நேரசை, அப்போ நேர் போட்டோம். அப்போ நிறை கூட்டல் நேர் என்ன வரும், மா, புளி மா. அப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள், இப்போ இங்கே மாங்கிறது இருக்குது, அடுத்து ஆரம்பிக்க என்ன என்ன ஆரம்பிச்சிருக்கு, மாமும் நிறை வந்திருக்கு. அப்போ மாமும் நிறை வந்தால் என்னது, இயர் சீர் வெண்தலை. அடுத்து பாருங்கள் லாஸ்ட்டில் விடும், இந்த திருக்குறளுடைய கடைசி சீரப்பமே எப்படி இருக்கணும், ஓர சீர்லாம் முடியணும், விடும் அப்படிங்கிறப்ப இது வீங்கிறது குறில், டூங்கிறது குறில், அப்போ குறிலினை ஒற்று இணைங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ நிறை, இந்த நிறைங்கிறது நீ எழுத தேவையில்லை. இதை ஏன் நான் எழுதியிருக்கேன்னா, இந்த மாமும் நிறை வந்திருக்கா அப்படிங்க செக் பண்ணுறக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த நிறைங்கிறத எழுதியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு எப்படி வினா வரும்னா, இதில் இந்த மாதிரி ஒரு 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 சீரை கொடுத்து என்ன பண்ணிடுவான், இங்கு என்ன கீழே வந்து இப்போ கொடுத்து ஒரு டேஸ்க் கொடுத்து வா, ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருவான், கீழே கருவிலம் பூவிலம் புளிமா தேமா அப்படின்னு கொடுத்துருவான், தேமாங்காய் மாதிரி கொடுப்பான். இந்த சீரை பிரித்து பார்த்து அது என்னென்னு என்னென்னு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி விடும், படும், இந்த மாதிரிலாம் தார், இந்த மாதிரிலாம் வார்த்தை கொடுத்து என்ன பண்ணுவான், இங்கே எவ்வளவு என்ன ஓரச சீர் பயின்று கொஸ்டின் கேட்பான். அப்போ நம்ம அதை பார்க்கணும் நம்ம. அப்போ இங்கே விடுங்கிறப்ப வி டூ இம் அப்படிங்கிறப்ப என்ன, அது நிறை வந்திருக்கு. நிறை நாவே ஓர சீரில் பாருங்கள், ஓர சீரில் இங்கே பாருங்கள், நிறைங்கிறப்ப மலர், நிறைங்கிறப்ப மலரை குறிக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும் நம்ம, மலர் என்னும் வாய்ப்பாட்டோடு முடிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை குறிச்சிக்கிறணும், சரிங்களா, ரைட். அப்போ இந்த புளிமாக்காண்டி தான் என்ன பண்ணேன், இந்த மாமு நிறைய வந்துருக்காங்க பார்க்குறக்காண்டி தான் நிறைய எழுதியிருக்கேன், நீங்கள் எழுத தேவையில்லை. ஆனால் கடைசியில் மட்டும் என்ன பண்ணுனீங்க, மலர் என்னும் வாய்ப்பாட்டோடு முடிந்துள்ளது. இதுவே ஒரு இடத்துல இங்கே தார் அப்புடின்னு வந்திருக்குன்னா, தார்னு வந்திருக்குன்னா தா தனி நடில் இங்கே ஒற்று, தனி நடில் ஒற்றுங்கிறப்ப என்ன பண்ணணும் நம்ம, தனி நடில் ஒற்றுன்னா என்னது, நேர். அப்போ நேர், அப்போ நேர் வந்திருக்கு, நேர் சும்மா நம்ம எழுதி உங்களுக்கு எக்ஸாம் எழுதுகிறேன். அப்போ நாள் என்னும் வாய்ப்பாட்டோடு முடிந்துள்ளது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிடணும், சரிங்களா. இதுதான் நம்ம என்ன பண்ணுறது, சீர் பிரித்து பார்க்குறது. ஸோ இந்த பண்ணால் ஒரு இந்த இதில் சார் அப்புறம் இது கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் வரைஞ்சு சொல்லிங்களா சார் அப்படிங்கிறப்ப நான் வந்து என்னென்ன எத்தனை வகை, இப்போ வந்து சீரத்தனை வகை, அசையத்தனை வகை, இப்போ நேரசை எத்தனை, நிறைசை எத்தனை, ஓரசை ஓரசை சீரத்தனை, ஈர சீரத்தனை, மூவ சீரத்தனை, இந்த மாதிரி வினாலை சீரத்தனை, இந்த மாதிரி வினாக்கள்லாம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எவ்வகை ஓரசு சீர் இங்கு என்ன வகை ஓரசு சீர் பயின்ட்டு வந்து கொஸ்டின் கேட்பான். அப்போ நாளாக மலராக காசாக ப்ராப்பாக எழுதணும், இல்லாட்டினா ஒரு சீரை கொடுத்து கீழே என்ன பண்ணிடுவான், கருவிலம் கூவிலம் தேமாங்காய் புளிமாங்காய் இந்த மாதிரி கொடுத்துருவான். அது என்னென்னு பார்க்கணும், இல்லாட்டினா திருக்குறளில் மேலே உள்ள நாலு சீரில் நாலு சீரை மாற்றி மாற்றி கொடுத்துருவான். இப்போ இதை தூக்கி இங்கே போட்டுருவான், இதை தூக்கி இங்கே போட்டுருவான், இதை தூக்கி இங்கே போட்டுருவான், இப்படி மாற்றி மாற்றி கொடுத்து வச்சிட்டானா நம்மளுக்கு தெரிஞ்ச குறள்லாம் நம்ம எடுத்து ஈஸியாக எழுதிடலாம். இப்போ நாலு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒன்று கரெக்டாக இருக்கும், மிச்சம் மூணு மாற்றி மாற்றி இருக்கும், தெரிஞ்ச குறள் தான் எழுதிடுவோம். இப்போ தெரியாத குறளுங்கிறப்ப அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ ஒவ்வொன்று அந்த நாலு ஆப்ஷன் ஒன்று ஒவ்வொன்றும் நம்ம இந்த மாதிரி சீர் பிரித்து பார்த்து தலை தட்டாமல் வருதா அப்படின்னு பார்க்கணும். மாமுன் நிறை விளமுன் நேர் காய்முன் நேருங்கிற மாதிரி தலை தட்டாமல் வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி எந்த சீர் அது எந்த ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கோ அப்போ அந்த ஆப்ஷன் நம்ம நினைக்கணும், நம்ம எடுத்து நம்ம அந்த இது ஆன்சர் ஆனா ஈ ஆனா ஆவனா ஈனா ஏனா இது எதுவோ அதை நம்ம எழுதிடணும். ஸோ இந்த மாதிரி தான் வினாக்கள் வரும். இதை தவிர்த்துட்டு அடி தொடை இருக்குது, தொடை விகற்பங்கள் இருக்குது, தொடை முக்கியமாக தொடை விகற்பத்துலேருந்து கண்டிப்பாக வினாக்கள் வரும், ஒரு வினா வரும். ஸோ அதனால தான் இந்த இதை வந்து நம்ம படிச்சுட்டோம், இதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும் நம்மளுக்கு, நம்ம அழகாக ஒரு அஞ்சு வினா நம்ம இது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம், ரைட். இன்றைக்கி இந்த ஒளிப்பதிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு முதல் அழகிட்டு வாய்ப்பால் எப்படி சீர் பிரிக்கிறது அப்படிங்கிறத நான் நடத்தியிருக்கேன். அடுத்த ஒளிப்பதிவில் பார்த்தீங்கன்னா அடித்தொடை பற்றியும் தொடை விகற்பங்கள் பற்றியும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இந்த வகுப்பு புரியாட்டுனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கீழே நீங்கள் உங்களுடைய வினாக்களை எழுப்பலாம், அதுக்கான கண்டிப்பாக அதுக்கான பதில் அனுப்பப்படும். நன்றி.